நம்ம ஆத்தாவோட சக்தி மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்லமா, என்னக்கா சொல்ற? எனக்கு அவ மேல நம்பிக்கை இல்லையாக்கா. அவதான நமக்கு அம்மா அப்பா எல்லாமே. நான் உன் மடியில வளர்ந்த நேரத்தை விட அவ மடியில தான்க்கா அதிக நேரம் இருந்தேன். நான் எப்படி ஆத்தாவோட சக்தியை சந்தேகப்படுவேன்? ஆனா நல்லமா, என்ன நல்லமா, ஆனான்னு சொல்ற? அவ வந்து உன காப்பாத்துவான் நல்லமா? இல்லக்கா, இப்ப நம்ம நல்லமா தான் நினைச்சா கூட எங்களை காப்பாத்த முடியாதுக்கா. என்ன நிலைமை சொல்ற? ஏன் நல்லமா அத்தை உன்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்ற? நல்லமா அத்தா கோயில நானே என் கையால போட்டுட்டு அந்த நல்லமா அத்தாக்கு சக்தி கொடுக்கற அந்த சக்திய நானே எடுத்துட்டு வந்துட்டேக்கா. அவசர புத்தியால நானே நல்ல மாத்த கைய கட்டி போட்டுட்டேக்கா. என்ன நல்லமா இப்படி எல்லாம் சொல்ற? ஆமாக்கா, நானே அவளோட கோயில பூட்டிட்டு நான் மட்டும்தான் உன்னை வந்து திறக்கணும். வேற யாராவது உன்னை வந்து திறந்து விட்டா அவங்க அங்கேயே துடி துடிச்சு சாகணும்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேங்கா. என்ன நிலமா இப்படி பண்ணிட்ட நீ? நான் செஞ்ச இந்த அவசர காரியத்தினால நல்ல மாத்தா என்ன காப்பாத்த வரமாட்டாக்கா. அவளால வரவும் முடியாது. நான் மறு பிறவி எடுத்து வந்து அவ கோயில் போட்டு திறந்தாதான் அவளுக்கு விடுதலை. அதுக்கப்புறம்தான் அவளுக்கு சக்தி கிடைக்கும். அது வரைக்கும் அவ வெறும் கல்லுதான்க்கா. நல்லமா, இன்னைக்கு நான் சபதம் எடுக்கிறேன்க்கா. என்ன உயிரோட சமாதி வச்ச அந்த நாலு பேரையும் இதே மரண அறையில தள்ளி அவங்களையும் சமாதி ஆக்கணும்க்கா. இது என் குழந்தை நீல வேணி மேல சத்தியம். என்ன நிலைமை சொல்றேன்? என்ன சொல்லுமா? நீல வேணி பிறந்துட்டாக்கா.
அக்கா என்னோட சேர்த்து இந்த பெஞ்ச குழந்தையும் இந்த பாவிங்க கொல்ல போறாங்கக்கா. என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தை மண்ணில் விழாம எப்படி மரண அறையில விழுந்துருச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? அந்த பச்சை உடம்பு கறியும் அந்த பச்சை குழந்தைய நான் எப்படி அதான் காப்பாத்த போறேன்? இந்த குடும்ப வாரிச பெத்து எடுத்துட்டாத்தா. அவளையும் அந்த குழந்தையும் நீங்க தான் அத்தா காப்பாத்தணும். இப்ப நீங்க தான் அத்தா எனக்கு நல்ல மாத்தா, காப்பாத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது நீங்க தான் அத்தா வெளியில கொண்டு வரணும். நீங்க அவளை கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் அவளை ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுறேன் அத்தா. உங்க கண்ணிலேயே அவ படாம நான் பாத்துக்கிறேன் அத்தா. அத்தா காப்பாத்துங்க அத்தா. தயவு செஞ்சு என்னாலும் அவ காப்பாத்துங்க. இப்ப பிறந்திருக்கிற இந்த ஜெமீனோட வாரிசோட உள்ள துடிச்சிட்டு இருக்கிற அத்தா. உன் தங்கச்சி பெத்த புள்ள இந்த ஜமீனோட வாரிசுனா, எங்க ஆத்தா பெக்க போற புள்ள இந்த ஜமீனுக்கு என்னவா? என்னவா? அதானே குந்தமா, இவளை எடுத்துட்டு போய் வெளியில் விடு. நல்லம்மாவுக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன். அப்பவும் ஐயா ஐயான்னு அவரையே சுத்திக்கிட்டு வந்தா, நான் என்ன பண்ண முடியும்? இப்ப என் கையில ஒண்ணும் இல்ல சிவப்பி. இப்ப நான் நினைச்சா கூட நல்லம்மாவை காப்பாற்ற முடியாது. அப்படி சொல்லாதீங்கம்மா, உங்களால தான் என் நல்லம்மாவை காப்பாற்ற முடியும். என்ன கை விட்டுறாதீங்கம்மா, கை விட்டுறாதீங்க. கை விட்டுறாதீங்கம்மா. அம்மா நல்லம்மாவை காப்பாத்துங்கம்மா. ஓடிங்கிற அம்மா, எப்படியாவது நல்லம்மாவை காப்பாத்துங்கம்மா. ஓடி புள்ள பெற்றிருக்கேன், பச்சை உடம்பு காரிம்மா. அந்த பச்சை புள்ளையும் அநியாயமா சேர்த்து போயிடும்மா. ஐயோம்மா காப்பாத்துங்கம்மா. இந்த அளவுக்கு உன்னை கொடுமை செஞ்சவங்களை நீ சாதாரணமா கொண்டா எப்படி? நீலவேணி மேல சத்தியம் பண்ண மாதிரி அந்த மரண அறையில தானே இவளை தள்ளி உயிரோட சமாதி கட்டணும். இந்த காமினிக்கு முன்னாடி அந்த குந்தமாவை தான் நீ முதல்ல கொல்லணும். அவதான் இந்த காமினி மனசுல நஞ்ச விதைச்சு
ஓ வாழ்க்கை அழிய காரணமாய் இருந்தவர். இந்த ஜென்மத்துல ஒண்ணுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கிறாளே பாரதி, அவளதான் நீ முதல்ல கொல்லணும். அந்த குந்தம்மா ஒரு சதிகாரி, நல்லவ மாதிரி வேஷம் போடுறா, அவளை நம்பாத. முதல்ல அவளை மரண அறையில கொண்டு போய் தள்ளு. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான்க்கா. முதல்ல அந்த பாரதியா பிறந்திருக்கிற குந்தம்மாவை தான் கொல்லணும். அவ அணு அணுவா சாகிறத இந்த காமெடி பார்க்கணும். இல்லனா ரெண்டு பேரையும் ஒரே நேரத்துல அந்த மரண அறைக்குள்ள தள்ளி சமாதி ஆக்கணும். எல்லா பாவத்தையும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பண்ணாங்க, அதுக்கான தண்டனையும் இவங்க சேர்ந்தே தான் அனுபவிக்கணும். அந்த குந்தம்மாவுக்கும் இன்னைக்குதான் கடைசி நாள். என்ன பாரதி, நீதான் போன ஜென்மத்துல குந்தம்மாவா பிறந்தியா? அட நீங்க வேறம்மா, அந்த பேய் கிழவியும் நல்லம்மாவும் பேசுறத கேட்கும் போது ஐயோ, இந்த ஜென்மத்துல நடக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. இதுல போன ஜென்மத்துல நான் குந்தம்மாவா பிறந்தேன் நான் வேற கேக்குறீங்க? அதான் அந்த கிழவி திட்டவட்டமா சொல்றாளே, அதனாலதான் அம்மா கேக்குறாங்க. ஐயோ சித்ராங்கி அம்மா, நீங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்களாச்சே. எப்படியாவது அந்த நல்ல ஆவிகிட்ட இருந்து என்னையும் பவித்ராவையும் நீங்க தான் காப்பாத்தணும். சரி சரி, அப்ப நான் சொல்றத கேளு. அம்மா நீங்க என்ன சொன்னாலும், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேம்மா, சொல்லுங்க. நல்லம்மாவா இருக்கிற லக்ஷ்மி இன்னைக்கு பவித்ராவை கொல்ல போறா. அதனால நீ அந்த அறைக்கு இப்பவே போ. என்ன காப்பாத்த சொன்னா நான் பலி ஆவறதுக்கான வழிய சொல்றீங்க? நான் எப்படி பவித்ரா இருக்கிற அந்த அறைக்கு போறது? நான் போக மாட்டேன். அந்த நல்ல மாவ அந்த பேய் கிழவி என்னை தூக்கிட்டு போயிட்டு கொத்த மரண அறையில தள்ளிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. ஐயோ ஐயோ, என்னால உள்ள போகவே முடியாது, என்ன அவங்க சாவடிச்சிருவாங்க. ஆமாங்கா, நீ சொல்றதுதான் சரி, இவளை இங்கேயே கொல்லக்கூடாது. ஆனா என்னால இப்போ அந்த மரண அறையிலயும் இந்த காமினி உயிரோட சமாதி ஆக்க முடியாதுக்கா. ஏன் அல்லமா அப்படி சொல்ற? எது உன்னை தடுக்குதுன்னு சொல்லு, என்னால ஏதாவது செய்ய முடியுதான்னு பாக்குறேன். அந்த சாவிய இந்த மீனாட்சி குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிற சிவபுண்ணியங்கிற சாமியார் என் கண்ணில் படாத மாதிரி செஞ்சிட்டான். அதனால அந்த சாவி இப்போ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலக்கா. அந்த சாவி கிடைச்சாதான் இவங்க எல்லாரையும் அந்த அறைக்குள்ள உயிரோட சமாதி பண்ண முடியும். அந்த சாவி எவ்வளவு சீக்கிரம் என் கையில கிடைக்குதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காமினி அந்த அறைக்குள்ள தள்ளிட்டு இருட்டுல வழி தெரியாம அடுற என் நீலவணி வெளியில கொண்டு வந்துருவ. நல்லம்மா நீ கவலைப்படாத. இந்த மண்ணு நம்ம நல்லமாத்தா பாதம் பட்ட மண்ணு. இந்த மண்ணை மட்டும் நீ கையில வச்சுக்கிட்டா போதும், அந்த மரண அறையோட சாவி எங்க இருக்குன்னு உன் கண்ணுக்கு தெரியும். இந்த அந்த சிவபுண்ணியத்தோட சக்தியை மீறி உண்மையாவே அந்த சாவி என் கண்ணுக்கு தெரியுமாக்கா? நான் சொல்றது நிஜம், நம்ம நல்லம்மா ஆத்தா மேல சத்தியம். அக்கா ரொம்ப நன்றிக்கா. என் நீலவேணிய நான் எப்படி வெளியில கொண்டு வர போறேன்னு பயந்துகிட்டே இருந்தேன், இப்ப எனக்கு அந்த பயமே இல்லக்கா. என்ன நல்லம்மா, எனக்கு போய் நன்றி சொல்லிக்கிட்டு, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நான் போய் அந்த சாவி எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. சரி நல்லம்மா, நீ போயிட்டு வா, இந்த காமினிய நான் பாத்துக்கிறேன். இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள்,
என்னோட நல்லம்மாவுக்கு நீங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் அவ உங்களுக்கு தண்டனை கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. நீ சாக போறத பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். அப்பாடா நல்லம்மா போயிட்டா, அவ திரும்பி வரதுக்குள்ள இந்த பேய் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? பாரதி, நல்லம்மாவா இருக்கிற லக்ஷ்மி போயிட்டா, இதுதான் சரியான நேரம். நீ போய் சீக்கிரமா பவித்ர அவ காப்பாத்து. நல்லம்மாவா இருக்கிற லக்ஷ்மி தான் அங்க இருந்து போயிருக்கா, ஆனா அந்த பேய் கிழவி அங்கதானே இருக்கா? அதுக்கு உன் உயிர் தோழி அப்படியே விட்டுட்டு போறியா? அதுக்காக உயிர் தோழிய காப்பாத்த போய் ஏன் உயிரை விட சொல்றீங்களா? அப்பனா அந்த உயிர் தோழிலாம் சும்மா தானே? போங்கம்மா, நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்க சக்திய நம்பி தானே நான் இப்ப உங்ககிட்ட ஓடி வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தான் உங்க சக்திய வச்சு எப்படியாவது பவித்ராவ காப்பாத்தி ஆகணும். இப்ப நாங்க போனேன்னு வைங்க, அந்த கிழவி எப்படியாவது என்ன சாகடிச்சிரும். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது பாரதி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பவித்ராவ காப்பாத்து, இல்லனா பவித்ராவ அந்த மரண அறைக்குள்ள தள்ளி அவளை உயிரோட சமாதி ஆக்கிருவா அந்த நல்லம்மா. சீக்கிரம் போ, போய் உன் உயிர் தோழிய காப்பாத்து. உங்களை நம்பிதான் அங்க போறேன். அங்க நான் போனதும் அந்த கிழவி என்ன கொல்லாம நீங்க தான் என்ன பாத்துக்கணும். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கடைசியா நான் ஒரு தடவை கேக்குறேன், நான் அங்க போய் தான் ஆகணுமா? போ, நான் பாத்துக்கிறேன். பாரதி, சொல்லுங்க, நான் போக வேண்டாமா? நீங்களே பாத்துக்கிறீங்களா? பாரதி, நீ அந்த அறைக்குள்ள போகும்போது அங்க அந்த கிழவி இருக்க மாட்டா. அத சோலை பாத்துப்பா. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பவித்ராவுக்கு தான் ஆபத்து. நீ எதுக்கும் பயப்படாம போ. அம்மா, உங்களை நம்பிதான் நான் போறேன். அந்த கிழவி கிட்ட என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அப்படி ஏதாவது ஆனா இந்த வெத்தலையில பாத்து என்ன வந்து காப்பாத்திடுங்க. போ. ஏமா அவளை வலுக்கட்டாயமா இங்க இருந்து அனுப்பிட்டீங்க? ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு தெரியக்கூடாது, அதனாலதான் அவளை வெளியே அனுப்பின. நல்லம்மா உருவத்துல இருக்கிற லக்ஷ்மி எப்படி அந்த சாவி எடுக்கிறான்னு நாம பாக்கணும். நான் சொன்னதை கவனமா செய். சரிம்மா. போ. கொஞ்ச நேரத்துல பாரு, எப்படி என் நல்லம்மாவை உயிரோட சமாதி ஆக்குனீங்களோ அதே மாதிரி என் நல்லம்மா உன்னை உயிரோட சமாதி ஆக்க போறா. அத நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, இந்த கிழவி கட்டையோட நடக்குதே. இந்த கிழவி கிட்ட நாம எப்படி தப்பிக்கிறது? போன நல்லம்மா சீக்கிரம் வந்துட்டா என் நல்லம்மா என்ன ஆகுறது? ஐயோ, நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கே. அந்த நல்லம்மா இங்க வர்றதுக்குள்ள நாம எப்படியாவது தப்பிச்சாகணுமே. ஐயோ, இந்த பேய் கிழவி கிட்ட இருந்து பவித்ரா எப்படி காப்பாத்துறது?
சிவபொன்னியா, இந்த குடும்பத்தை காப்பாத்தானே அந்த மரண அறையோட சாவிய என் கண்ணல படாம வச்சிருக்க. இது என் நல்ல மாத்தாவோட காலடி மண்ணுடா. என் நல்ல மாத்தா அந்த சாவி எனக்கு காட்டி கொடுப்பா. கண்ணல காட்டு. சாவியை கண்ணல காட்டு நல்ல மாத்தா. சாவியை கண்ணல காட்டு. நல்ல மாத்தா, சாவியை எப்படியாவது என் கண்ணல காட்டு.